சாவிய தொலைச்சிட்டேன் இந்த பூட்டை திறப்பியா எப்பேற்பட்ட பூட்டையை தரப்ப சாமி இப்ப இந்த பூட்டை தர உன் தொழில பாத்துட்டு உனக்கு நிறைய வேலை தரேன் பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னையே கூப்பிடுறேன் சீக்கிரம் தர சந்தோஷங்க ஆள் வரதுக்குள்ள வேலையை முடி மறந்துடாத என்ன வீடு திறந்து கிடக்கு நான் தான் சாமி திறந்த ஏண்டா திறந்த வீட்டுக்கார திறக்க சொன்னாரு திறந்த நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்ப உள்ள போந்து உங்க தம்பிங்களா தம்பியா இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு என்ன ஆரம்பம் என்ன கேசு பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலி ஏத்துட்டு ஓடிடுவான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான் ஏழுமலை இது என்ன கேசு இவன் பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர் காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளி அடிச்சிட்டு போயிடுவான் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான் ஒன்னாட் இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே வெக்கமல்ல சாராய கடைக்கும் ஜெயிலுக்கு முத தடவை போகும்போதுதான் வெக்கமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகி போயிடும் நடக்கடா ஸ்டேஷனுக்கு சார் அதான் ஸ்டேஷனுக்கு போறமே அங்க போனா போக முடியாது சார் போடுற போட்டுல தன்னால போயிடும் அங்கேயும் ஒருக்க போயிடுறேன் இங்கேயும் ஒருக்க போயிடுறேன் சரி போற போட்டு விடுங்க தனியா விட்டா ஓடிடுவான் ரெண்டு பேரையும் சேர்த்து மாட்டணும் அப்படி போங்கடா அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார் ஆனா கொஞ்சம் தள்ளி போங்களாடா ஏழுமலை போனவங்களை காணும் எச்சுக்கு போனாங்க இருந்துட்டு தான் வரட்டுமே டேய் இதுதான் சமயம் இந்த போலீஸுங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாது ஏடுற மாட்டா ஏழுமலை போறாங்க ஏ ஜம்பிங் போடாதடா எங்க போனு தெரியலையே இப்ப கையில கிடைச்சா அவன் அடிச்சு பணமாக்கி தூக்கிட்டு போயிடுவேன் ஆமா இத புடியா வேட்டியா வந்து போச்சு ஏப்பா பேண்ட போட்டு வேட்டியா வந்து சரி பேண்ட வந்து போச்சு புடியா அதுதான் புடி உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே எங்க எங்களை பகல்ல பிச்சை எடுக்க விடுறானுங்க இத கொண்டு வரேன் சாமி
அம்மா, நாய் நம்ம நாயங்களா இல்ல போலீஸ் நாயங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். என்னடா செய்துகிட்டு இருக்கிற அழகு சுந்தரம்? கூழங்கள்ல சூடாக்கி முழுங்கிட்டா நல்லா பாட்டு பாட வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன், அதுக்காக கூழங்கள்ல மசாலா போட்டு வறுக்கிறதா? நல்லா பாட்டு வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. மடையா மடையா, கல்ல சூடாக்கி சாப்பிட்டா தொண்டை ரணம் ஆயிடாது. எனக்கு பாட வரும்னா நெருப்பே சாப்பிடுவேன். ஏண்டா இப்படி புரியாதனமா நடந்துக்கிற? சாரீரங்கிறது இயற்கையா அமையணும், அதை புடிச்சு இழுத்துக்கிட்டெல்லாம் வர முடியாது. இந்த கல்லாம் தூக்கி எறி. இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ. வாங்கி கோவிந்தோ. கோவிந்தா கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. சதாம் கோவிந்தோ. கோவிந்தோ கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு ஏழு முறைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு, கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த ஏழு முறை என் பேரை வச்சதுனாலதான் நான் பிறச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாக போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு பிள்ளைய ஏழு மலையா புழைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ. நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிரிச்சு எடுத்துக்கலாம். கருமாறி, திசை மாறி, உருமாறி, நிலை மாறி, தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாலி காய் கிடக்கிறபாக்கா. ஐயோ சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க சாமி. உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட் சாமி. என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு, அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டதுன்னு போவியா? நெக்ஸ்ட் சாமி. எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிச்சு சொல்றியா? என் விதியை பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கய்யா. அடுத்து சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு தரவாத்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா எசக்கு பசுக்கா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷன் விட்டுட்டு தான் ஓடுவான், பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன், ஆய் சொல்றா, அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாறி, அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. சோ தூளி நீலி காளி. சாமி மலையேறிட்டாரு. சாமி மலையேறிடுச்சு. எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல். எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க. அவளை மட்டும் வரவேணான்ரு. நீ மட்டும் வராதம்மா. போங்க போங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாறி, திருமாறி, உருமாறி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம் வந்தீங்க? சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். அரை டஜன் வெள்ளி தட்டு, அரை டஜன் வெள்ளி டம்ளர், அரை டஜன் வெள்ளி குத்து விளக்கு, அரை டஜன் அண்டா, அரை டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது? என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா புஷ்? ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க புஷ்?
சாக்கு புஷ்பம். சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீயே எடுத்துட்டு வரும், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன பூஜைக்கு போக வேண்டும்? டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க. பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு, பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே, எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே, சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது, அதனால புறப்படுங்களோ. மகனே, பூஜை எப்ப வச்சுக்கலான்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புனு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம் கேட்டு சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேணையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதுயா? என்னைய உங்க இஷ்டத்துக்கு வாசுபடி வச்சு கட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு வாசுபடி வச்சு கட்டி இருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுல தான் இருக்கு. பாயா ஐயா, என்னையா லொய்யா கொய்யா